प्रपद्ये रंगनाथस्य पादुकां पद्मराजिनीं पदैकनयतां तस्य पद्मवासां इवापराम् श्लोकम् 581 प्रपद्ये रंगनाथस्य पादुकां पद्मराजिनीं पदैकनयतां तस्य पद्मवासाम् इवापराम् இந்த பத்ததிக்கு பத்மராக பத்ததின்னு பேர். இதற்கு முன்னாடி பாதுகையை வர்ணிக்கிச்ச சுவாமி தேசிகன் ரத்ன சாமானிய பத்ததி என்கிற பத்ததியினால 50 ஸ்லோகங்களால பாதுகைய ரத்தனங்களால வர்ணிச்சார். அதற்கு பிறகு அடுத்த பத்ததி பகுரத்தன பத்ததி. இதுலேயும் 50 ஸ்லோகங்களால பல்வகை ரத்தனங்களை கொண்டு வர்ணனம் பண்ணினார். இப்பொழுது பத்மராக பத்ததி பத்மராகக்கள் மாத்திரம் அழைத்த பாதுகையை வர்ணிக்கிறார். இதுல என்ன தெரியுது, பின்னாடி 4 பத்ததி இப்ப வருது. பத்மராக பத்ததி, முக்தா பத்ததி, மரதக பத்ததி, இந்திரநீல பத்ததி என்று. ஆக இந்த 4 ரத்தனங்களை கொண்டு இந்த 4 ரத்தனங்களை மாத்திரம் அழைத்த பாதுகையும் பெருமாளுக்கு இருக்குறது நாம் ஊகிக்கிறோம். பெருமாளுக்கு நிறைய பாதுகை இருக்கலாமோ இல்லையோ, அதுல ஒரு பாதுகை பலவகையான ரத்தனங்கள் அழைத்ததாக இருக்கு. இன்னொரு பாதுகை பத்மநாக மாத்திரம் அழைச்சிருக்கு, இன்னொன்னுல முத்து மாத்திரம் அழைச்சிருக்கு, இன்னொன்னுல மரகத மாத்திரம் அழைச்சிருக்கு, இன்னொன்னுல இந்திரநீலக்கல் மாத்திரம் அழைச்சிருக்கு நீலக்கல். ஆக இப்படியாக 4 அப்புறம் 5 பாதுகை பெருமாளுக்கு இருக்கிறதாக நினைச்சுட்டு சுவாமி தேசிகன் இப்பொழுது பல ரத்தனங்களுடைய பாதுகைய 100 ஸ்லோகங்களால வர்ணிச்சார். இப்போ பத்மநாக மாத்திரம் அழைத்திருக்க முடியாத பாதுகைய 30 ஸ்லோகத்தினாலேயும், முத்துக்கள் மாத்திரம் அழைத்த பாதுகையை 50 ஸ்லோகத்தினாலும், மரகத மாத்திரம் அழைத்த பாதுகையை 20 ஸ்லோகத்தினாலும், இந்திரநீலக்கல் நீலக்கல் அழைத்த பாதுகைய 30 ஸ்லோகத்தினாலையும் வர்ணிக்கிறார். அவருடைய பிரதிபா விசேஷம் எப்படி வேணாலும் வர்ணிக்க முடியுறவரா. ஆக ஒரே விஷயத்தை எடுத்துட்டு திருப்பி திருப்பி பல கோணங்கள்ல வர்ணிச்சாருது சுவாமி தேசிகன். ஆக அந்த 4 வகையான பாதுகைகள்ல பத்மநாகம் மாத்திரம் அழைத்த பாதுகை இருக்கேன், அதை பார்த்து இந்த பத்ததியில அதை வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். என்ன பிரபத்தியே ரங்கநாதசிய பாதுகாம், ரங்கநாதருடைய பாதுகையை நான் பிரபத்தியே, ரங்கநாதனுடைய பாதுகையினத்துல நான் சரணடைகிறேன். என்ன ரங்கநாதனிடத்துல நாம் சரணடைவோம் ரங்கநாதனுடைய திருவடியில. அதே மாதிரி ரங்கநாதனுடைய திருவடியின் கீழ் இருக்க முடியாத பாதுகை இருக்கேன், அதில் நான் சரணடைகிறேன் என்று பேசுகிறார் சுவாமி. அந்த பாதுகை எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டாக்க, பத்மவாசாமி வாபராம், அவள் ஒரு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. பாதுகாதேவி எப்படி இருக்கா, பாதுகாதேவியை இன்னொரு மகாலட்சுமியோன்னு நினைச்சுண்டு நான் அவள்கிட்ட சரணாதி பண்றேன் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். அப்போ இன்னொரு மகாலட்சுமின்னாக்க, ஏற்கனவே இருக்கிற மகாலட்சுமிக்கும் பாதுகையாக மகாலட்சுமிக்கும் ஒத்துமை இருக்கணுமோ இல்லையோ, ஒத்துமை இருக்கோ அப்படின்னு கேட்டார். அதுக்கு சாயிச்சார் சுவாமி, ரெண்டு பேரும் பத்மராகிணி, ரெண்டு பேரும் பத்மராகிணி அப்படின்னு ஒரு விசேஷம், அப்புறம் பதைக நிஜதாம் அப்படின்னு ஒரு விசேஷம், பத்மவாசாம் அப்படின்னு ஒரு விசேஷம். ஆக 3 சொற்களால பாதுகையும் மகாலட்சுமியும் ஒன்றும் அப்படின்னு வர்ணிக்கிறார். ஆக பாதுகையும் ஒரு மகாலட்சுமி தான், அதனால் அவளை நான் சரணடைகிறேன். இப்படி பாதுகை எப்படி இருக்கா, பத்மராகிணி, பத்மராகிணா பத்மராகத்தை உடையவள் அர்த்தம். ஆக பத்மராக கற்கள் நிறைய இழைக்கப்பட்டிருக்கு பாதுகா தேவிக்கு. இன்னும் எப்படி இருக்கா, பதைகனியதாம், எப்பொழுது எம்பெருமான் திருவடியங்களையே பாதுகை இருந்துட்டு இருக்கு இல்லையா, வேற எங்கேயும் மாறுறதில்லை, எம்பெருமான் திருவடியே இருக்கா. பத்மவாசாம், அப்புறம் பத்மவாசாம், எல்லாரும் எல்லாரும் தாமரைப்பூவை கொண்டு பெருமாத்துடைய அர்ச்சனை பண்றதுனால அந்த பத்மத்தினுடைய வாசனை இருக்கு, அந்த வாசனை கம கமகம்னு வீசுறது. அதோட பத்மவாசான்னா பத்மம் போல் இருக்கிறது எம்பெருமானுடைய திருவடி, எம்பெருமானுடைய திருவடியாகிற பத்மத்துல வாசம் பண்றா பாதுகா தேவி அப்படின்னு சொல்லலாம்.
ஆக இந்த மூணு விசேஷங்களால பாதுவாதேவி இப்ப ஏற்பட்டவள் என்று சொன்னோம். இதே மூன்று விசேஷங்கள் மகாலட்சுமிக்கும் அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிறார். மகாலட்சுமி ஏற்பட்டவள் அப்படின்னாக்க பத்மராகிணி, பத்மராகிணி பத்மே ராகிணின்னு அர்த்தம். பத்மத்துல ஆசை உடையவள், அதாவது பத்மத்தை தனக்கு ஆசனமாக கொண்டிருக்கிறாள் மகாலட்சுமி. அது மாத்திரம் இல்லாமல் தனக்கு லீலா பத்மமாக கையிலையும் ஒரு பத்மத்தை தரிச்சுட்டு இருக்காள். ஆகினால பத்மராகிணி பத்மத்துல ஆசை உடையவள்ங்கிறது ரெண்டும் ஒன்னா போச்சு. அதுக்கப்புறம் பதவிக்க நியதாம், பதம்னா ஸ்தானம்னு அர்த்தம். மகாலட்சுமி எம்பெருமானுடைய ஸ்தானத்துல இருக்கா. எத்தனை பேர் மாதிரி இருக்கா அப்படின்னாக்க ஏகநியதாம், மகாலட்சுமி ஒத்தி தான் எம்பெருமானுடைய ஸ்தானத்துல இருக்க முடியும். என்னப்பா எம்பெருமான் ஸ்தானத்துல இருந்தாக்க எம்பெருமான் பண்ற காரியங்கள் எல்லாம் பண்ணணுமோ இல்லையோ, அதெல்லாம் மகாலட்சுமி பண்றாளா அப்படின்னு கேட்டாக்க, எம்பெருமான் எப்படி மோட்சம் கொடுக்குறாரோ அதே மாதிரி அவன் ஸ்தானத்துல இருக்க முடியாத மகாலட்சுமியும் மோட்சம் கொடுப்பான். அவர்கள் இதர வரங்கள் எம்பெருமான் எப்படி கொடுக்குறாரோ இதர வரங்களையும் இவர் கொடுப்பார். ஆக சிருஷ்டிச்சி சம்பகராதிகளை எம்பெருமான் பண்ணா இவளும் அந்த வகையில பெருமானோடைய கூடியிருந்து சிருஷ்டிச்சி சம்பகராதிகளை பண்ணுவார். அதனால பதவிகனியதாம் எம்பெருமானுடைய ஸ்தானத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார் இந்த மகாலட்சுமி. எப்பேற்பட்டவள், பத்மவாசாம், பத்மத்திலேயே வாசம் உடையவள் அவள். சரிதான், பத்மவாசாம் பத்மத்திலேயே வாசம் உடையவள். அதனால பத்மவாசனத்தை உடையவள், அது பத்மத்திலேயே இப்பொழுது வணங்கணும். தெற்பார்க்கல் கடையின் காலத்துல பத்மத்துல தான் இவள் அவதரித்தாள். அதனால பத்மவாசம் அப்படின்னார். ஆகியனால பாதுகாதேவி உன்னை போன்றே இருக்க முடியாத அந்த மகாலட்சுமி இருக்காள், அந்த மகாலட்சுமி தான் நீயோன்னு நினைக்கிறேன். ஆனா நீ இன்னொரு மகாலட்சுமின்னு நினைக்கிறேன் உன்ன. அப்ப ஏற்பட்ட உன்னை பிரபத்யே ரங்கநாதஸ்ய பாதுகாம், ரங்கநாதனுடைய பாதுகையாகிற உன்னை மற்றொரு மகாலட்சுமி போல இருக்க முடியாத உன்னை நான் சரணடைகிறேன் என்று பெருமான் இந்த சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல பாதுகாதேவியிடம் சரணடைகிறார். இந்த ஸ்லோகம் ஒவ்வொரு பத்தியத்திலையும் முதல்ல அனுஷ்ட சந்தஸ்ல சுவாமி தேசிகன் சாதிக்கிற வழக்கம். அதனால இதுவும் அனுஷ்ட சந்தஸ்ல சின்ன ஸ்லோகமாக அழகாக சாதித்திருக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை. அச்சிவாங்மனசம் விசிந்திய சௌரே பதரக்ஷே பத பத்மசௌகுமாரியம் பரிபுஷ்யசி பத்மராக பாசா பதவீம் மாஹித பல்லவாம் துவம். ஸ்லோகம் 582. அச்சிவாங்மனசம் விசிந்திய சௌரே பதரக்ஷே பத பத்மசௌகுமாரியம் பரிபுஷ்யசி பத்மராக பாசா பதவீமாஹித பல்லவாம் துவம். பாதுகாதேவியே, நீ எம்பெருமானுக்கு பண்ற கைங்கரியம் அந்யாதிருஷமாக உன்னை போல அப்படி எம்பெருமானுக்கு பார்த்து பார்த்து யாரும் கைங்கரியம் பண்ண முடியாது. ஏன் நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டாக்க, பத பத்ம சௌகுமாரியம் எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் இருக்க அது மிக சுகுமாரமானது. தெரிஞ்சுதா, கொஞ்சம் கனமா எதாப்பட்டா வாடி போடும். அவ்வளவு சுகுமாரமான திருவடி, மென்மையான திருவடி, பஞ்சு போல இருக்கிற திருவடி. அந்த திருவடிக்கு எதுவும் வாட்டம் வரக்கூடாதுங்கிறதுக்காக பெருமாள் முன்னாடி நடந்து போற காலத்துல நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனாக்க, விசிந்திய சௌரே, அந்த சௌகுமாரி எப்பேற்பட்டதுன்னா அஜிவாங்மனசம் அப்படிங்கிறார். வாக்குனாலேயோ மனசாலேயோ எம்பெருமானுடைய சௌகுமாரியத்தை மென்மையை யாரும் நினைச்சு நினைக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. ஆக வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத அவ்வளவு உயர்ந்த மென்மை ஒன்னிடத்துல இருக்கிறது, அது பெருமாள் திருவடியில இருக்கு. அந்த திருவடியை மனசுல அண்ணா நினைச்சு விசிந்தேச ஊரேகே அண்ணா ஆராய்ந்து பார்த்து இந்த பெருமாள் இப்படி ஆடுறாரு, அது திருவடிக்கு வாட்டம் இல்லாமல் இருக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோஜனை பண்ணி நீ ஒரு அழகான காரியம் செய்தாய். என்ன செய்தாய், வரிபுஷி பத்மராக பாசம் பதவீமாஹித பல்லவம் துவம். இந்த பெருமாள் ஆடுறாரு, அந்த வழி நெடுக நிறைய இளம் தழுகளை நிறைய தூவி விட்டாக்க அது மெத்துன்னு இருக்கும். அது மேல பெருமாள் நடந்து எழுந்தாருனாக்க எந்த விதமான கஷ்டமும் இருக்காது, திருவடியுடைய மென்மைக்கு எந்த விதமான கேடும் வராது. ஆகினால என்ன பண்ற, நெடுக இளந்தொழில்களை நிறைய தூவி விட்டேன் அப்படின்னா. பாதுகைக்கு ஏது இளந்தொழியல் அப்படின்னு கேட்டா
பரிபுஷ்டி பத்மராக பாசான். பாதுகிட்ட தான் பத்மராகம் இருக்கேன், பத்மராக கல்லூரிலேருந்து எழும்புகிற ஒளி இருக்கேன், அது மின்னாடி வீசலாம். மின்னாடி ரொம்ப தூரம் வழியில் ரொம்ப தூரம் அது வீசுறது. வீசினா பத்மராகம் எப்படி இருக்கிறதுனுடைய நடம் அப்படின்னு கேட்டோம்னாக்க கொஞ்சம் ஒழுப்பும் சிவப்பும் கலந்ததாக இருக்கும், அதாவது இளந்தளிர் போல இருக்கும். அதனால அந்த பத்மராகத்தினுடைய காந்தியாகிற என்ன ஒளியாகிற இளந்தளிர்களை மின்னாடி வீசி அது மேல பெருமாள் நடந்து போகும்படியாக நீ பண்ணுகிறாய். ஆக எம்பெருமானுடைய கைங்கரியத்துல யோசித்து ஆலோசித்து மிக அழகாக கைங்கரி பண்ணிக்கும் யாரும் உன்னை நான் வணங்குகிறேன் என்கிறார் சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகத்துல பத பல்லவ சங்கிபி பிரதீப்தை அதிகொல்லாசி பிரிவ பத்மராகை அனலே சயனம் குஜின் முராரேகே அபிசம்பாதய சீவ பாதுகேத்வம். ஸ்லோகம் 583. பதபல்லவ சங்கிபி பிரதீப்தை அதிகொல்லாசி பிரிவ பத்மராகை அனலே சயனம் குஜின் முராரேகே அபிசம்பாதய சீவ பாதுகேத்வம். பெருமாள் எழுந்திருக்கும் போது பாதுகையினுடைய பத்மராகத்தினுடைய கற்களானது வீசுறது எப்படி இருக்கு? பத பல்லவ சங்கிவிகி எம்பெருமானுடைய திருவடி எப்படி இருக்கு? பல்லவம் போல இருக்கு, இளந்தளிர் போல இருக்கு, மென்மையான திருவடி. அதோட சேர்ந்து இந்த ஒளி வீசுறது பத்மராகத்தினுடைய ஒளி. பிரதீப்தைகி நல்ல ஒளி சரிஞ்சா அது எப்படி வீசுறது, எவ்வளவு தூரம் வீசுறது அப்படின்னா அதிகொல்லாசிபிகி அதிகம்னாக்க மிகுதியாக பிரகாசிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். அதிகம்னா அதிகம்னு பிரிச்சோமானாக்க கான்னா சிரஸ், அதிகான்னா சிரசையும் மிஞ்சி வீசுறது. ஆக பாதுகையில் இருக்கும்படியான பத்மநாக ஒளியானது எம்பெருமானுடையே எம்பெருமானையே மறைக்கும்படியாக எம்பெருமானுக்கு தலைமேல் வரையிலும் பிரகாஷ் பளபளபளன்னு பிரகாசிக்கிறது இந்த சிவப்பு நிறம். அந்த சிவப்பு நிறத்தை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அக்னி மாதிரி இருக்கு, குழுந்து விட்டு இருக்கிற அக்னி மாதிரி இருக்கு. அந்த அக்னியின் நடுவுல அனலே சயானம் குஜின் முராரேகே முராரேகே அக்னேகே அனலே சயனம் முராரி எம்பெருமான் நெருப்புல படுத்துட்டு இருக்கான், நெருப்புல இருக்கான் அப்படின்னு சாஸ்திரங்கள் பேசியிருக்கு. அப்படி சார் எம்பெருமான் எங்கேயாவது நெருப்புல படுத்துட்டு போனோம் அது சொல்றது தப்பு அப்படின்னு யாராவது வாதம் பண்ணா அப்படி சொல்லாதீங்கோ. பின்ன அபிசம்பாத சிவ பாதுகேத்வம் சாஸ்திரம் சொன்னது சரிதான், எம்பெருமான் நெருப்புல தான் இருக்கார். நெருப்புல இருக்காருங்கிறத சரிங்கிறத அபிசம்பாதிய சீவ அதை எடுத்து காட்டுவது போல நீ பத்மநாக ஒளியை உயரக்க எழுப்பி அக்னியின் நடுவில் பெருமாள் இருக்கிறது மாதிரி காட்டுகிறாயோ அப்படின்னு எனக்கு தோன்றது அப்படின்னு. நான் எங்க சாஸ்திரத்துல பெருமாள் அக்னியில் இருக்காருன்னு எங்க சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டாக்க பௌஷ்கர சமயத்துல யுகாந்தேஷு சம்ஹாரம் யக்கரோதி சர்வதா சங்கராக்கியோ மகாருத்ரஹ பிராதுர்பாவாந்தரம் ஹிதது தேவஸ்ய அனலசாயோர்வை சர்வாயுகு சம்சிதஸ்யவா. இந்த வாக்கியத்தினால எம்பெருமான் அக்னியில சயனித்துக் கொண்டு ருத்ரனை படைத்து அவன் காரியங்கள்லாம் செய்ய முடியாத ஏவுகிறான் என்று இதிலே பேசப்படுகிறது. அப்புறம் இன்னொரு இடத்துல தஸ்யா சிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்திதம் அப்படின்னு தைத்திரிய உபநிடத்து பேசுகிறது. சஸ்யா சிகாயா அக்னியினுடைய சிகையினுடைய நடுவில் பரமாத்மா இருக்கார் அப்படின்னு பேசுகிறது. இன்னொரு இடத்துல ஏயேஷோ அந்தர்ஹதய ஆகாசா தஸ்மின் சேதே அப்படின்னு பிருகதாரண்ய உபநிடத்து சொல்கிறது. அந்தர்ஹதய ஆகாசா அந்தரம்னா ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஆகாசத்தில் எம்பெருமான் இருக்காருங்கிறார். அந்த ஹிருதயம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறது முன்னையே சொல்லியிருக்கோம். ஹிருதயத்தில் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அக்னி மண்டலம்னு மூணு மண்டலங்கள் இருக்கு. அந்த மண்டலத்தின் நடுவில் எம்பெருமானை தியானம் பண்ணணும்னு யோகம் சொல்லுகிறது. அந்த முறையில் பார்க்குற காலத்தில் பிருகதாரண்ய உபநிஷத்தும் அக்னி நடுவில் எம்பெருமான் இருப்பதாக பேசுகிறது. ஆக இப்படி சாஸ்திரங்கள் பேசுவதை உண்மை என்று நீ உன்னுடைய பத்மநாக ஒளியின் மூலமாக எல்லாருக்கும் தெரிய முடியாத காட்டி நாய் போலும் என்கிறார் சுவாமி தேசியன். இந்த ஸ்லோகத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்ன
ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் பிரணவாகார விமானத்தின் உள்ளே அக்னி பிரவேசம் பண்ணினார். அப்படியே அக்னி பிரவேசத்தினால ரொம்ப எரிஞ்சு அதுக்கப்புறம் அது அணைக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் ரங்கநாதன் பிறகு சம்பரோஷனம் பண்ணாங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. ஆக எதிர்காலத்தில் இப்படி நிகழும் என்பதை சுவாமி ஜெய்சன் தான் அறிந்தாரோ, அல்லது சுவாமி ஜெய்சன் வாக்கில் பெருமாள் அக்னி பிரவேசம் பண்ணுறாருன்னு வாசுதாச சத்திரத்தில் சாதிக்கிறபடியினால அது உண்மையாக்குவதற்காக என்னவோ எங்கள் ரங்கநாதன் அக்னி பிரவேசம் பண்ணினான் என்றும் சொல்லலாம் போல இருக்கு நமக்கு. விவரணோதி ரங்கபதி ரத்ன பாதுகே தொயி பத்மராக மணி பத்ததி சுபா நிபிடோரு சங்கடன பீட நக்ஷரத் மதுகைடபட்சத ஜபங்கவாசனாம். ஸ்லோகம் 584. விவரணோதி ரங்கபதி ரத்ன பாதுகே தொயி பத்மராக மணி பத்ததி சுபா நிபிடோரு சங்கடன பீடனக்ஷரத் மதுகைடபட்சதஜ பங்கவாசனாம். ரங்கபதி ரத்ன பாதுகே, ரங்கராஜனாவுடைய ரத்னமயமான பாதுகா தேவியே, விவரணோதி தொயி பத்மராக மணி பத்ததி சுபா. உன்னிடத்துல பத்மராக பத்ததி இருக்கோ இல்லையோ, பத்மராக கற்களினுடைய வரிசை, வரிசையாக பத்மநாக கற்கள் உன் மீது இழைக்கப்பட்டிருக்கிறாங்க தெரிஞ்சுதான். அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் சுபா, ரொம்ப மங்களகரமானது. யார் இந்த பத்ததியை சேவிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது, அனுகூலமானது. அத்தை ஏற்பட்ட இந்த பத்மராகத்தினுடைய வரிசையானது தான் இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் பழைய சரித்திரத்தை ஒன்று நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. என்ன பழைய சரித்திரம் அப்படின்னு கேட்டால், ஒரு காலத்தில் ஹயக்ரீவன் மதுகைடு பாசுரர்கள் வேதத்தை பிரம்மாட்டே இருந்து பிடிக்கிட்டு போனபோது அவர் என்ன பண்ணார், மதுகைடு பால சம்ஹாரம் பண்ணார் என்ற சரித்திரம் கேட்டிருக்கோம். அவர் எப்படி சமண்ணம் பண்ணார் அப்படின்னு கேட்டால், நிபிட ஒரு சங்கடன பீடன க்ஷரது, அப்போ ரெண்டு பேரையும் தன்னுடைய தொடையினுடைய நடுவில் இடுக்கில் வச்சுட்டு ஒரு அழுத்து அழுத்தினார் பார்க்குறோம். அப்படியே போட்டு அழுத்து அழுத்து அழுத்த அதனுடைய பிடினால் தாங்க முடியாமல் அவள்கிட்ட அவள்கிட்டருந்து அப்படியே ரத்தம் கீழே சொட்டுறது. மதுகைடபட்சரஜ, அந்த மதுகைடாட்டிலேருந்து ரத்தமானது கீழே சொட்டுறது. அது எப்படி சொட்டுறது, குழம்பாக இருக்குது ஒரேடியா, அந்த குழம்பாக இருக்க முடியாத அதனுடைய தொடர்ச்சி இப்பவும் பாதுகையில் தெரிகிறது. இது ஹயக்ரீவ அவதாரத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது.